நல்ல தரமா சூப்பரா செட்டி நாடு பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா. உதிரி உதிரியா ரோஸ்ட் பண்ண பன்னீரோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு பன்னீர் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம், கரம் மசாலா, பச்சை மிளகாய், புதினா சேர்த்து நல்லா வதக்கி, இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சு அதனோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி தயிர் சேர்த்து நல்லா கிளறி அதனோட நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதனோட சேர்த்து இப்போ 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி அதனோட சேர்த்து ஒரு கரண்டி நெய் சேர்த்து லோ ஃபிளேம்ல ஒரு அரை மணி நேரம் தம்ல மூடி போட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. இது சிக்கன் மட்டன் பிரியாணி அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்.